1842 கிழக்கிந்திய கம்பெனி திருப்பத்தூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் ரயில்வே பாதை அமைக்கலான்னு திட்டமிட்டு அதை சர்வே பண்ணும்போது சார்லஸ் பிக்னோல் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் பொறியாளர் தான் இந்த பாதைக்கான திட்டத்தை வகுக்கிறாரு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நிதி சுமை காரணமாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இந்த பாதை வந்து போட முடியல. கடைசியில் 1896 இந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதி எவ்வளோ ஒதுக்குனாங்க தெரியுங்களா? திருப்பத்தூர்லேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் இந்த ரயில்வே திட்டம் போடுவதற்கான ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி வந்து 768,000 ரூபாய். நல்லா கேட்டுக்கோங்க, 768,000 ரூபாயில் இன்னைக்கு நாம 2 ரூம் மட்டும்தான் கட்ட முடியும். ஆனால் அந்த காலத்தில் திருப்பத்தூர்லேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் ரயில் பாதையே போட்டு முடிச்சிருக்கிறாங்க. இந்த 768,000 இந்த பணி எப்ப முடிவடைந்ததுன்னா 1904 இந்த ரயில்வே பாதை அமைக்கும் பணி முடிவடைந்து 1905 ரயில்வே அந்த பணியை முடிச்சு ரயிலை வந்து விட்டுருக்காங்க. திருப்பத்தூர்ல இருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் ரயில்வே பாதை அமைக்கும் போது அடர்ந்த வனப்பகுதிகள் வழியாக இந்த பாதை அமைச்சதா அன்னைக்கு வந்து ரெக்கார்டில் எழுதி வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா காட்டிநாயனப்பள்ளி வரட்டினப்பள்ளி பகுதியில் இந்த பாதை வந்து அமைச்சிட்டு வரும்போது அங்கு வனவிலங்குகளால் தாக்கப்பட்டு ரயில் பாதை அமைக்கும் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 16 பேருக்கு மேல உயிரிழந்ததாகவும் அந்த ரெக்கார்டில் வந்து சில குறிப்புகள் நம்ம பார்க்குறோம். 1905 முதல் ரயில் இந்த பாதையில் ஓடியது. அந்த முதல் ரயில் ஓடிய தேதி வந்து 18/9/1905. அதற்கு பிறகு தொடர்ந்து 35 ஆண்டுகள் அதாவது 1942 வரை இந்த ரயில் தொடர்ந்து இந்த பகுதியில் தினமும் 2 வேளை ஓடி இருக்குது.